Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain. தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க பட்ஜெட்டில் 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் தொடக்கி வைப்பார் என அறிவிப்பு. தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்பட இருக்கிறது. நிலங்களை பதிவு செய்வதற்கான கட்டணம் 4 விழுக்காட்டிலிருந்து 2 விழுக்காடாக குறைவு. பேரவையில் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. வருவாய் பற்றாக்குறை 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பெருமிதம். இரண்டாயிரத்து 2023-24 நிதியாண்டில் தமிழக அரசின் கடன் 7,26,000 கோடி ரூபாயாக இருக்கும் என பட்ஜெட்டில் மதிப்பீடு. வரும் நிதியாண்டில் 1,43,000 கோடி கடன் பெற இலக்கு. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமைத் தொகை என கூறிவிட்டு தகுதியானவர்களுக்கு மட்டும் என தற்போது அறிவித்தது ஏன்? மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆண்டோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அந்த மக்களிடம் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர்பலத்தை அடிச்சு இப்ப தகுதியான குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்கிறேன். என்ன அடிப்படையில் தகுதி நிர்ணயிக்கிறேன் தெரிவிக்கல. தகுதியுடையோருக்கு என்பதை மாற்றி 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகையை வழங்க வேண்டும். மகளிர் உரிமைத் தொகை திட்டம் குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய வகுப்பறைகள் மற்றும் ஆய்வகங்கள் கட்ட 1,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஒரு ரூபாயில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 44 பைசா என கணிப்பு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 28 பைசா செலவு. கடந்த நிதியாண்டில் 45,000 கோடியாக இருந்த டாஸ்மாக் வருமானம் வரும் நிதியாண்டில் 50,000 கோடி ரூபாயாக உயரும். தமிழக நிதித்துறை செயலாளர் முருகானந்தம் பேட்டி. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 9,000 கோடி ரூபாயில் கோவையிலும் 8,500 கோடி ரூபாயில் மதுரையிலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. தஞ்சையில் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். சென்னை சங்கமம் கலை விழா மேலும் 8 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என அறிவிப்பு. நாட்டுப்புற கலைஞர்களை பாதுகாக்க 11 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பள்ளிக்கல்வித்துறைக்கு 40,299 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உயர்கல்வித்துறைக்கு 6,967 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக நிதியமைச்சர் அறிவிப்பு. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அம்பத்தூரில் 120 கோடி ரூபாய் செலவில் உலகளாவிய புதுமை முயற்சி மற்றும் திறமை பயிற்சி மையம் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நினைவு நூலகம் வரும் ஜூன் மாதம் வாசகர்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அறிவிப்பு. சர்வதேச புத்தக காட்சி வரும் ஆண்டிலும் நடத்தப்படும் என நிதியமைச்சர் அறிவிப்பு.
பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி மேம்பாட்டிற்கு 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளிகள் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என நிதியமைச்சர் அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்கு 3513 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு 1580 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் நிதியமைச்சர் அறிவிப்பு. மருத்துவத்துறைக்கு 18,661 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக நிதியமைச்சர் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு 1444 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நடப்பு நிதியாண்டில் மகளிர் சுய உதவிக் குழுவுக்கு 30,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக நிதியமைச்சர் அறிவிப்பு. விவசாய கடன், நகை கடன், மகளிர் சுய உதவிக் குழு கடன் ஆகியவற்றை தள்ளுபடி செய்ய 3,993 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத ஓய்வூதியம் 1,500 ரூபாயாக அதிகரிப்பு. கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதியுதவித் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. ₹5,145 கிலோமீட்டர் கிராம சாலைகளை மேம்படுத்த 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கிராம பகுதிகளில் 800 கோடி ரூபாய் செலவில் 10,000 குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் புதுப்பிக்கப்படும் என அறிவிப்பு. சேலத்தில் 880 கோடி ரூபாய் செலவில் ஜவுளி பூங்கா அமைக்க முடிவு. 410 கோடி ரூபாய் செலவில் 22,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் 4 நகரங்களில் சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. தமிழகத்தில் புதிதாக 1,00,000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. தமிழக நிதிநிலை அறிக்கையில் போக்குவரத்து துறைக்கு 8,056 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 1,600 கோடி ரூபாய் செலவில் வடபழனி, திருவான்மையூர், வியாசர்பாடியில் உள்ள பணிமனைகள் மேம்படுத்தப்படும் என அறிவிப்பு. முதல் கட்டமாக 1,600 கோடி ரூபாய் முதலீட்டில் வடபழனி, திருவான்மையூர், வியாசர்பாடி உள்ள பேருந்து பணிமனைகள் மேம்படுத்தப்படும். நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் பேச அனுமதிக்காததால் பேரவையிலிருந்து வெளிநடப்பு. நல்ல வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கி. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் April 21 வரை நடைபெறும். அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. NLC சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நில அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு. மக்கள் தீக்குளிக்க முயன்றதால் பதற்றம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மழையில் நனைந்த 50,000 மூட்டை நெல் குறித்த காலத்தில் கொள்முதல் செய்திருந்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வமும் வழக்கு. OPS வழக்கு தொடரவில்லை என அதிமுக மற்றும் EPS தரப்பு கூறிய நிலையில் நடவடிக்கை. சென்னையில் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் வைர மற்றும் தங்க நகைகள் திரட்டு. 60 சவரன் அளவுக்கு நகைகளை கொள்ளையடித்தவர்களை தேடுகிறது காவல்துறை. கன்னியாகுமரி அருகே பாலியல் புகாரில் தேடப்பட்டு வந்த பாதிரியார் கைது. வெளியூர் தப்பிச் செல்ல முயன்றவரை மடக்கிப் பிடித்த காவல்துறை.
புதுச்சேரியில் அரசு சார்பு நிறுவன ஊழியர்கள் கடலில் இறங்கி போராட்டம். மீண்டும் பணிகளை வழங்கவும் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்கவும் வலியுறுத்தல். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இரண்டாவது கட்ட விசாரணைக்கு ஆஜராகினார் தெலுங்கானா முதல்வரின் மகள் கவிதா. Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain.